ஓம் சாந்தி. வெந்தயான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். என்னுடைய உள் உணர்வுகள் தான் என்னை சூழ உள்ள சூழ்நிலை. அதாவது, நான் 100% அன்பு, அமைதி, சந்தோஷத்தை எனக்குள்ளே அனுபவம் செய்கின்ற போது என்னை சூழ உள்ள சூழ்நிலையும் அதுவாக மாறும். அதாவது, என் மனதில் உள்ள உணர்வுகள் அதிர்வுகளாக என்னை சுற்றி இருக்கும். அருகில் வருபவர்கள் அதனை அனுபவம் செய்வார்கள். இதன் மாதிரித்தான் வேறு எதிர்மறையான விளைவுகள் என் மனதில் இருந்தால் அந்த சூழல் அதுக்கேற்ற மாதிரி மாறும். வருபவர்கள் அதனை உணர்வார்கள். இவை நான் என்னுடைய உள்ளுணர்வுகளின் ஊடாக மற்றவர்களுக்கு சேவையாற்ற முடியும். என்னுடைய உள்ளுணர்வுகளை நான் பரிசோதிக்கின்ற போதும் அதுவும் மற்றவர்களுக்கான ஒரு சேவையாக அமைந்துவிடும். என்னுடைய ஆத்மாவின் உணர்வுகளை மற்றவர்களுக்கு பரிமாறுகின்ற மிக முக்கியமான புலனுறுப்பு கண்ணாகும். அதாவது, நான் 100% அன்பு, அமைதி, சந்தோஷத்தை எனக்குள் அனுபவம் செய்கின்ற போது அது என்னுடைய கண்களினூடாக மற்றவர்களுக்கு பரிமாறப்படும். இந்த அனுபவத்தை உறுதிப்படுத்துவது நான் 100% அன்பு, அமைதி, சந்தோஷத்தை தான் அனுபவம் செய்கின்றேன் என்பதை உறுதிப்படுத்துவது நான் பாபாவுடனான என்னுடையனான இணைப்பு. பாபாவுக்கும் எனக்குமான நெருக்கம் எவ்வளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு என்னுடைய உணர்வுகள் மேன்மையானதாக மாறும். அந்த உணர்வுகள் என்னை சூழவும் இருக்கும். அதே நேரம் என்னுடைய கண்களின் ஊடாக அது பரிமாறவும் படும். அதனால்தான் நாங்கள் தியானத்தை வழிநடத்துகின்ற போது நாங்கள் மிகச்சிறந்த உதாரணமாக இருந்து அதனை வழிநடத்துகிறோம். அது சிரமமான ஒரு இலக்கு அல்ல. என்னுடைய உணர்வுகளை 100% சாதகமாக மாற்றுவதற்கு பாபாவினுடைய நினைவும் மிகவும் சாதகமாக மாறியுள்ளன என்பதை உறுதிப்படுத்தும். சில நேரம் என்னுடைய உள்ளுணர்வு சந்தோஷமாக இருக்கும், மிகவும் போதை நிறைந்ததாக இருக்கும். அது சடப்பொருள் சார்ந்ததாக இருக்கிறதா என்பதை பரிசோதித்து பார்க்க வேண்டும். அது சடப்பொருள் சார்ந்ததாக இருந்தால் அது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. பாசிட்டிவானதாக அது இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் பாபாவினுடைய நினைவு சார்ந்ததாக இருந்தால் அது 100% பாசிட்டிவானது, சக்தி வாய்ந்தது என்பதை என்னால் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் எந்த அளவுக்கு உணர்வுகளை சரிப்படுத்தி நாங்கள் உதாரணமாக இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த உணர்வுகளின் ஊடாக மற்றவர்களுக்கு சேவையாற்ற முடியும். அதாவது, வருபவர்கள் தங்களை மீறி இந்த அளவு கடந்த வருபவர்களை அனுபவம் செய்வார்கள். இது நான் வந்து மூச்சு பிடிச்சி ஒரு கஷ்டப்படுத்தி செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு அல்ல. நான் தியானத்தை வழிநடத்துவது ஆத்மாவையும் உணர்கிறது. நான் ஒரு அமைதியான ஆத்மான்னு உணர்கிறது. அதை உணர்வதற்கு நாளாந்த பயிற்சி, அதாவது ஒரு நாளையில் நான் என்ன செய்கிறேன் என்பதை பரிசோதிக்க வேண்டியது மிக அவசியம். நான் நாளாந்தம், அதாவது காலையில் எழும்பி மாலை வரை நான் செய்கின்ற செயல் மிகவும் சாதகமாக இருந்தால் நான் என்னை உணர்வது மிக சுலபமாக இருக்கும். என்னை உணர்கிற நேரம் நான் இறைவனை உணர முடியும். இறைவனை உணர்கின்ற நேரம் நான் எனக்குள் 100% இந்த சாதகமான வருபவர்களை உணர்வேன். இந்த உணர்வது என்னை சூழ உள்ள சூழலாகவும் அமையும். என்னுடைய கண்களின் ஊடாக அது திருஷ்டி என்ற வடிவத்தில் மற்றவர்களுக்கும் அது பரிமாறப்படும். பொதுவாகவே எங்களுக்குள் ஒரு வழக்கம் உண்டு. நாங்கள் மற்றவர்களுடன் கதைக்கும் போது முகத்தை பார்த்து கதைக்க வேண்டும், கண்ணை பார்த்து கதைக்க வேண்டும். கண்ணை பார்த்து கதைப்பதில் ஏதாவது தயக்கம், கூச்சம் மாதிரி ஏதாவது குற்றோணர்வுகள் ஏற்பட்டால் ஏதோ நான் வந்து சரியான செயல் செய்யவில்லை, ஏதோ ஒரு குற்ற செயலுக்குள் உள்ளேன் என்பதை கேட்ட மாதிரி அமையும். இதை பௌதீகத்திலும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதைத்தான் பாபாவும் சொல்லுகிறார், என்னுடைய உணர்வுகள் சரியாகின்ற போது என்னுடைய பார்வை சரியாகும், பார்வை சக்தி நிறைந்ததாகவும் ஆகும். அவ என்னுடைய பார்வையை நான் மாற்றிக்கொண்டு
நான் சேவையாற்றுகின்ற போது மற்றவர்களுக்கு மிகச்சிறந்த ஆதரவை கொடுக்கும். ஆகவே நான் ஒரு பொறுப்பு மிக்கவராக ஒரு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக மாறி இந்த விதத்திலும் நான் சேவையாற்ற முடியும். சேவையாற்றுவதற்காக நான் பல வழிமுறைகள் இருந்தாலும் எனக்கு சாதகமான வழிமுறைகளில் இதுவும் உண்டு. ஆகவே இதுக்கு எந்த விதமான வரையறைகளும் இல்லை. அதாவது என்னுடைய உள்ளுணர்வுகளின் ஊடாக சேவை செய்வதற்கு. ஆகவே நான் எங்கிருந்தாலும் செய்யலாம், எந்த சூழ்நிலையும் செய்யலாம். இது ஏனென்று கேட்டால் உலகில் உள்ள மக்களுக்கு இன்னமும் அன்பு அமைதி சந்தோஷத்திற தேவையுள்ளது. இதை தேடுகின்றார்கள், தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அது முற்றுப்பெறவில்லை என்றால் இறைவனிடமிருந்து பெறுகின்ற பெறுபேறு தான் அழியாதது. இந்த அழியாத பெறுபேறை பெறும் வரைக்கும் அவர்களுடைய தேடல்கள் ஒருபோதும் முற்றுப்பெறாது. அவருடைய தேடலில் இருக்கும் வரைக்கும் நான் என்னுடைய பணியை ஆற்ற முடியும். ஓம் சாந்தி.